ஹரிவோம். குழந்தைகளே, இன்று நாம் அர்ஜுனனை பற்றி சிறிது பார்ப்போம். அர்ஜுனனுக்குத்தான் கண்ணன் கீதையை சொல்லுகிறார். அந்த அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்? சொன்னதைப் போல் செய்பவன், உள்ளும் புறமும் ஒன்றாக இருப்பவன். அப்பேற்பட்ட அர்ஜுனனும் தனது படைகளை எல்லாம் திரட்டுவதற்காக மகாபாரத போர் முடிவு செய்த பின்னர் படைகளை திரட்டுவதற்காக துவாரகையில் சென்று கிருஷ்ணனிடம் உதவி கேட்கச் செல்லுகிறான். அங்கு கிருஷ்ணரின் மாளிகைக்கு செல்லுகின்ற பொழுது கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது கால்மாட்டில் சென்று அவன் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது துரியோதனனும் அங்கு வந்து கிருஷ்ணனுடன் உதவிக்காக வந்து அவரது தலைமாட்டில் வந்து அமர்கிறான். கிருஷ்ணர் எழுந்து அர்ஜுனனை வரவேற்கிறார். பின்னர் துரியோதனனையும் பார்க்கிறார். இருவருமே தங்கள் போரில் தங்களது உதவி தேவை என்று கூறுகிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணர் சொல்லுகிறார், என்னிடம் படைகள் இருக்கின்றது, அந்த படைகள் வேண்டுமா அல்லது நான் மட்டும் வேண்டுமா என்று துரியோதனனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு துரியோதனன், கிருஷ்ணர் ஓரால் அவரிடம் படைகள் ஒரு அக்ரோனிக்கு மேலே ஒரு படைகள்லாம் இருக்குது. ஒரு அக்ரோனி என்பது சுமார் 100,000 மேற்பட்ட ரதகஜ துரக பதாதிகளை கொண்ட படைகள், அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை மற்றும் காலாட்படைகளை கொண்டது இந்த படைகள் ஒரு அக்ரோனி என்பது. எனவே அந்த படைகளே வேண்டும் என்கிறான். அர்ஜுனனோ தனக்கு கிருஷ்ணரின் துணை இருந்தாலே போதுமானது என்று சொல்லுகிறான். துரியோதனனும் அர்ஜுனன் ஏமாந்து விட்டான் என்று சொல்லி மிகுந்த மனநீருடன் செல்கிறான். நாமும் இப்படித்தான் பல சமயங்களில் இறைவனுடைய துணை இருந்தால் மட்டுமே காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும். ஒவ்வொரு செயலுக்கும் மனிதனுடைய முயற்சியும் தேவை, தெய்வத்தினுடைய அனுகிரகமும் அனுகூலமும் தேவை. எனவே மகாபாரத போரில் 11 அக்ரோனி சேனைகள் கௌரவர்கள் பக்கமும் 7 அக்ரோனி சேனைகள் பாண்டவர் பக்கமும் இருந்தது. ஆனாலும் இறுதியாக வென்றது யார் என்றால் குறைவான படைகளையுடைய பாண்டவர் படையை வென்றது. இதற்கு முழு காரணமும் கிருஷ்ணர்தான். பல சமயங்களில் தன்னம்பிக்கையை இழந்த சமயங்களில் இக்கட்டான பிரச்சனைகளில் எல்லாம் கிருஷ்ணர் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து வெற்றி பெற உதவினார். போரின் ஆரம்பத்திலே தேரில் அர்ஜுனன் அமர்ந்தவுடன் இரண்டு படைகளுக்கும் நடுவிலே தேரை கொண்டு நிறுத்தச் சொல்கிறான். கிருஷ்ணரும் அவ்வாறே கௌரவர் பாண்டவர் படைகளுக்கு இடையில் தேரை நிறுத்துகிறார். அர்ஜுனன் எதிர்ப்படையில் இருந்த கௌரவ சேனையை பார்க்கிறான். தனது தாத்தா எதிரில் இருக்கிறார், அண்ணன்மார்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், குருமார்கள் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு, ஆகா, எனது உறவினர்களுக்கு நாம் எதிர்த்து நான் போர் செய்து இந்த ராஜ்யத்தை அடைவதா என்று சோர்ந்து போய் அந்த தேர்தட்டிலேயே அமர்ந்து விடுகிறான். எனவே அப்பொழுதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு உனது கடமையை செய்ய வேண்டும், கடமையிலிருந்தும் வழுவக்கூடாது என்று கூறுகிறார். இந்த முதல் அத்தியாயத்தின் கருத்து மட்டுமல்ல, இந்த கீதையினுடைய முக்கியமான கருத்தே இதுதான். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நாம் செய்ய வேண்டும். நமது கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்தி அவனது தன்னம்பிக்கையை தைரியத்தை தட்டி எழுப்புகிறார். பாரதியாரும் இதைத்தான் சொல்லுகிறார், பாடுகிறார். வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக் கடை வைப்பவரேனும் பொய்யகலத் தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எங்கனும் மேலும் என்று சொல்லுகிறார். நாட்டை ஆளுகின்ற மன்னனாக இருந்தாலும் சரி, சிறிய பழக்கடை பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற நபராக இருந்தாலும் அவரவருடைய தொழிலை, அவரவருடைய கடமைகளை நேர்மையாகவும் திறமையுடனும் செய்ய வேண்டும் என்று இந்த கருத்தை தான் பாடுகிறார். எனவே அர்ஜுனன் ஆரம்பத்திலிருந்தே இதற்காக தான் தயார் செய்யப்பட்டான். குருகுலத்தில் வில்வித்தையில் மிகச்சிறந்தவனாக வந்தான். அதேபோன்று கைலாய மலைக்கு சென்று சிவனை நோக்கி கடும் தவம் செய்தான். எதற்காக? மோட்சம் வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, சிவனிடத்திலிருந்து பாசுபத ஆஸ்திரம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஆஸ்திரத்தை வாங்கினான். இப்பொழுது நம்ம சொல்றோம்ல, பிரெஞ்சு தேசத்திலிருந்து ரஃபேல் விமானம் வாங்கியிருக்கின்றோம். இந்த ரஃபேல் விமானம் மிகச்சிறந்த விமானம். எதிரிகளை எல்லாம் ராடார் விமான ராடாரினுடைய கண்காணிப்பில் இருந்தெல்லாம் தப்பி மிகச்சிறந்த
போர் செய்யும் வல்லமை பெற்றது. அப்பேற்பட்ட அஸ்திரத்தை கொண்டு பாசுபத அஸ்திரம் பெற்றான். விராட பருவம் என்று மகாபாரதத்தின் இறுதியிலே பாண்டவர்கள் எல்லாம் ஒரு வருட காலம் இந்த நகரத்தில் இருந்த பொழுது எல்லோரையும் அப்பொழுது பீஷ்மர் முதல் கர்ணன் வரை அனைத்தையும் அனைவரையுமே ஒரே ஆளாக நின்று அவர்களை வென்று முறியடித்தவன் தான் இந்த அர்ஜுனன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் இன்று என்ன சொல்லுகிறான்? ஐயோ, நான் இவர்களுடன் போரிட முடியாது என்று சொல்கிறான். அதற்குத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகிறார், நீ உறவினர்களோடு போர் செய்யவில்லை, நீ தர்மத்திற்காக போர் செய்கிறாய், அறத்தை நிலைநாட்டுவதற்காக போர் செய்கிறாய், பிறருடைய நன்மைக்காக நீ போர் செய்கிறாய். எனவே நீ உன்னுடையது கடமைகளை செய்ய வேண்டும், கடமை விட்டு ஓடக்கூடாது என்று கீதையினுடைய மிக முக்கியமான நோக்கமே இதுதான். எனவே அப்பேற்பட்ட இந்த கீதை, நாம் கீதையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி அதன் வழி நடக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அறிவோம்.